ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ரொம்ப ஜாலியான வீடியோ. ஏன்னா ஒரு ஐஸ்கிரீமை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஜிஆர்பியில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச்சிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 500 ml, அதாவது 275 grams வந்து ஃப்ரீ. இது வந்து 120 rupees நீங்கள் வாங்கலாம். ஸோ பட்டர்ஸ்காட்ச் நீங்கள் வாங்கினீங்கன்னா வெனிலா வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு பேக்கேஜ்லேயுமே ஓப்பன் பண்ணி ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். பேக்கேஜிங் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கேஜிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிடிக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இந்த பாக்ஸ் அது பேர் தெரியல, அந்த பாக்ஸில் வந்து அப்படியே டைரெக்டாக வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. உள்ளே ஏதாவது கொஞ்சம் பாலித்தீன் கவர்ஸ் அது மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்துருக்கலாம். அது மாதிரி இல்லாத இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 scoop அளவுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து உள்ளே வந்து அந்த சுகர் கேண்டிஸ் மாதிரி குட்டி குட்டியாக வந்து போட்டிருக்காங்க. அது வந்து நட்ஸ் எல்லாம் அரைச்சி போட்டிருக்காங்களா இல்லை வெறும் சுகர் கேண்டிஸ் மட்டுமா அப்படின்னு எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. பட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் வந்து நான் எப்படி சொல்லலாம், நம்ம அருண் ஐஸ்கிரீமில் வாங்குகிற பட்டர்ஸ்காட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டராக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. பட் கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாக தான் இருக்குது. பட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த சம்மருக்கு ஜில்லுன்னு இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லா தானே, ஜாலியாக தானே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இது வந்து ஓகே தான். ஓகே இந்த சென்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் அருண் ஐஸ்கிரீமெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி வந்து ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கு. இதில் போட்டிருக்க சுகர் கேண்டிஸ்க்கு பதிலாக சாக்லேட் சிப்ஸ் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே சுகர் கேண்டிஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்குது. வெறுமனே சுகரை மட்டும் கேரமலைஸ் பண்ணி போட்டிருக்க மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வெனிலா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பேக்கேஜும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூப் அளவுக்கு எடுத்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 spoon அளவுக்கு எடுத்து வெளியில் வச்சுட்டு மீதியை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இதுலேருந்து அட்டைப்பெட்டியிலேருந்து முதல்ல எடுக்க போகிறேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் எடுத்துட்டு நம்ம வீட்டில் வச்சிருக்க பாக்ஸஸில் எதிலையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இல்லையா. ஃப்ரீசர்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் நனைஞ்சு நனைஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து அவங்க வேறு மாதிரி அந்த கூலர்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் வந்து நல்லாயிருக்கும். பட் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போனீங்கன்னா அந்த அட்டை வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து உள்ளிருந்தது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்க்ரூப் பண்ணி நம்மளுடைய பாக்ஸஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேணுன்றப்ப எடுத்து சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீஸாகவும் ஆகும் அது. ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம அதில் வெளியில். இப்போ மேல் சைடில் இருக்கிறதெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு இப்போ அடி சைடு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கானது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வச்சுனா அது அந்தளவுக்கு லாக் ஆகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்துக்கிறதே நல்லது தான். இது நிறையா இருக்கும் போல இருக்குது, இந்த பாக்ஸ் பத்தாத போல இருக்குது. நான் இன்னும் ஒரு ஸ்கூப் 2 scoop எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து அதில் ஒட்டிகிட்டு இருக்குது, அதை வந்து நான் நக்கி சாப்பிட்ருவேன். அப்புறமா எத்தனை பேருக்கு வந்து டைரி மில்க் வந்து அந்த மாதிரி அந்த கவர்லேருந்து எடுத்து சாப்பிட பிடிக்கும், நம்ம கவரில் ஒட்டிகிட்ருக்கோம்ல அதெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாத்தையும் 2 எடுத்துகிட்டு மீதியை வந்து நான் மாதிரி வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதோடய டெக்ஸ்சர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா க்ரீமியாக தான் இருக்குது, பார்க்கவே டெம்டிங்காக தான் இருக்குது. இப்போ வந்து இதை லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். வேணுன்றப்போ ஜாலியாக நல்ல வெயில் டைமில் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதை சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோடைய டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா சாஃப்டாக க்ரீமியாக சூப்பராக இருக்குது. கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் ஐஸ்கிரீம் கூட கம்பேர் பண்ணால் இது வந்து அந்த பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அருண் ஐஸ்கிரீம் மாதிரி அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். நான் என்னுடைய ஆனஸ்டான ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்பான்ஸோடோ பெய்ட் ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொன்னேன் இது ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டாக பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. ஸோ நான் என்னுடைய ஆனஸ்டான ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ளவி ஸ்டைலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் பாய் பாய்.